திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட குப்புசாமிபுரம் பகுதியில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் முறையை தடை செய்திடும் வகையில் பாதாள சாக்கடையை ரோபோ இயந்திரத்தின் மூலம் சுத்தம் செய்யும் பணியை திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். தனியார் நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள 60 கிலோ எடை கொண்ட இந்த ரோபோவில் 6 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் தரைக்கு மேலே இருந்தபடி மானிட்டர் மூலம் கண்காணித்து பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்ய முடியும். பாதாள சாக்கடை குழாய்க்குள் 6 மீட்டர் தூரத்திற்கு இந்த ரோபோ நுழைந்து சென்று சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளும். திருப்பூர் மாநகராட்சியில் 137 கிலோமீட்டருக்கு பாதாள சாக்கடையை சுத்தம் செய்ய இந்த இயந்திரம் பயன்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது.